நன்றி சார். அடுத்ததா கதாநாயகன் திரு வத்சன் அவர்களை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வத்சன். எங்கேயும் எப்போதும் வத்தி குச்சி இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல ஹீரோவா லான்ச் ஆயிருக்கேன். வத்தி குச்சி முடிச்சோன்னா நான் வந்துட்டு இப்படி ஆயிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு. முக்கியமா இப்ப ஃபிட்டா இருக்கேன், அது காரணம் என் மாஸ்டர் அங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு, என்ன ட்ரிம் பண்ணி ஆக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். படம் 3 டே ஷூட் போறதுக்கு முன்ன பிஃபோர் வந்துட்டு கலைமணி சார் பார்த்தாரு, பார்த்துட்டு எனக்கு ஓகே பண்ணாரு, அப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ண வச்சாரு. பாண்டியன் அண்ணன் பார்த்துட்டு சினிமால உனக்கு யாருப்பா தெரியும்னாரு. ஆனா ஐயோ தெரியலன்னு சொன்னாரு, தூக்கிடுவாங்களா பயத்துல. சரி உண்மை சொல்லிட்டேன், நமக்கு யாரும் பேக்கப் கிடையாது சார் அப்படின்னு. பாண்டியன் அண்ணன் வெளில போயிட்டு வந்தாரு, வந்துட்டு இதனால மட்டும்தான் அவனை ஹீரோ போடுறேன்னாரு. கோடி நன்றிகள். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்துக்கு பெரிய பிளஸ் வந்துட்டு சாங்ஸ், கலைமணி சாரோட ஸ்கிரீன் பிளே. ஆண்டனி சார் ரஷஸ் பார்த்துட்டு சொன்னாரு, படம் சூப்பரா இருக்கு, நல்ல எனர்ஜி லெவல் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிட்டு. தானு சாருக்கு சின்சியர் தேங்க்ஸ். ஏன்னா May 17 ஈவினிங் 6:30 நான் ஒரு வாட்டி அவர் ஆஃபீஸ்க்கு போறேன், திடீர்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு போட்டோ வந்து பேப்பர்ல பார்த்தேன், நேர்ல பார்க்கறது இப்படி இருக்கு, போட்டோல மாசா இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கே இருந்து மேல போட்டு உங்க பிளெஸிங்ஸ் தேவும். அப்புறம் தம்பி ராமையா சார், அண்ணா நடிச்சார்னா எனக்கு பயம் வந்துடும், ஏன்னா நம்ம அவ்வளவு கம்மியா நடிக்கிறோமோன்ட்டு ஒரு ஃபீலு. அப்புறம் ஐஸ்வர்யா மேனன் மற்றும் சுசித்ரா, அவங்க ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க, அதுக்கு சின்சியர் தேங்க்ஸ். படம் வெற்றி பெறவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் தேவை. மற்றும் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்